சொல்லுங்களே. நம்ம ஊர் பள்ளிவாசல்கள் எல்லாம் நோம்பு டைம்ல ஃப்ரீ சாப்பாடு போடுற மாதிரி வெளிநாடுகள்லயும் சாப்பாடு போடுவாங்களான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல தான் இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கோம். இதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கோம். அந்த அளவுக்கு இது ஒருத்து தானு பாப்போம். வழக்கம் போல லேட்டா வந்தனால சீட்டு கிடைக்காம தடுமாறிட்டிருக்கோம். நாங்க பரிதாபமா நிக்கிறத பார்த்து ஒரு சைனீஸ் ஃபேமிலி அவங்களோட ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. நோம்பு திறக்கும் போது முதல்ல பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான் குடிக்கணும். லேட்டா வந்தனால அந்த சீன் மிஸ் ஆயிருச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் நோம்பு கஞ்சி பருப்போட சமோசான்னு வைப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல டீயும் ஒரு தட்டுல கொஞ்சம் போல பழத்தையும் வச்சு சிம்பிளா வேலையை முடிச்சு விட்டாங்க. அப்புறம் தான் சொல்றாங்க பிரேயர் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து கறி சாப்பாடு இருக்குதான். ரிலாக்ஸா தொழிட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெரிய கியூ ஃபார்ம் ஆயிட்டு லைன் பை லைனா நின்று ஹாஸ்டல் எல்லாம் தட்டையை எடுத்து நீட்டி சாப்பிடுவாங்கல்ல அதே மாதிரி சாப்பாடு வாங்கணும். இங்க வந்து டெய்லி ஒரே மாதிரி சாப்பாடே போட மாட்டாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு பாத்தீங்கன்னா மாட்டுக்கறியும் மீனுமா. ஆனா இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் வாங்கணுமா. ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரியாதனால ரெண்டு இடத்துலயும் தட்டை நீட்டி ஒரே பப்பிஷம் ஆயிடுச்சு. ஓகே ஃபைனலா சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பாடும் ரொம்ப டேஸ்டியா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம ஊர் அளவுக்கு வராதுங்க கஞ்சி பக்கோடா சமோசான்னு வெரைட்டியா வைப்பாங்க.